புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பள்ளிகளும் அனைத்து கல்லூரிகளும் 16ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கொரோனா பரவலை அடுத்து புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் ரங்கசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9 வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பள்ளிகளும் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் குறைந்துள்ள நிலையில் தடுப்பூசி போடும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முதல்கட்டமாக மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு விரைவில் மருத்துவக் கல்லூரிகள் திறக்க அரசு திட்டமிட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் ஜிப்மரில் வகுப்புகள் தொடங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி கல்லூரிகளை திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி மேல்நிலை வகுப்புகள் ஆகஸ்ட் மாதமும் தொடங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தகுதியுடைய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்திவிட வேண்டும் என்ற இலக்கோடு புதுச்சேரி சுகாதாரத்துறை செயல்படுவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் விரைவில் பள்ளிகள் திறக்கப்படும் என்பதால் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா காலம் உங்களுக்கே தெரியும், படிப்படியாக இப்போ வந்து நம்ம முதலமைச்சருடைய அந்த சீரிய முயற்சியால் இன்னைக்கு வந்து படிப்படியாக நல்லாவே குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்கணும். ஏன்னா அந்த 3வது அலையை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, வருங்கிறாங்க வராதுங்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அடுத்த முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் அந்த தைரியம் வரணும், குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ இது எல்லா விதத்தையும் கருத்தில் கொண்டு தான் அதுக்கான முடிவு நம்ம எடுக்க முடியும். பள்ளி கல்லூரிகளை திறக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி மேல்நிலை வகுப்புகள் ஆகஸ்ட் மாதமும் தொடங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தகுதியுடைய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்திவிட வேண்டும் என்ற இலக்கோடு புதுச்சேரி சுகாதாரத்துறை செயல்படுவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் விரைவில் பள்ளிகள் திறக்கப்படும் என்பதால் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா காலம் உங்களுக்கே தெரியும், படிப்படியாக இப்போ வந்து நம்ம முதலமைச்சருடைய அந்த சீரிய முயற்சியால் இன்னைக்கு வந்து படிப்படியாக நல்லாவே குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்கணும். ஏன்னா அந்த 3வது அலையை பற்றினா நிறைய பேர் சொல்கிறாங்க, வருங்கிறாங்க வராதுங்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அடுத்த முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் அந்த தைரியம் வரணும், குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடணும். எல்லா விதத்தையும் கருத்தில் கொண்டு தான் அதுக்கான முடிவு நம்ம எடுக்க முடியும்.